இது நம்ம ஹார்லிஸ்வில் கண்ட்ரி ஃபேர் டேஸோட ஈவெண்ட் தாங்க. ஆமாம், ஆனுவல் ஈவெண்ட் இது. இது பார்க்கிங் பார்த்திங்கன்னா $10 ஸ்டார்ட் ஆச்சு. நமக்கு லக்கிலி சுட்டிஸோட ஃப்ரெண்ட்ஸ் வீடே பக்கத்தில் இருந்ததுனால அங்கேயே பார்க் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சிது. இந்த ஈவெண்ட்டுக்காகவே இந்த மாதிரி ரைட்ஸு, அதுக்கப்புறமா பவுன்சிங் கேசல் அதெல்லாம் கொண்டு வந்து வச்சு செலிப்ரேட் பண்ணுவாங்க. பக்கத்துலேயே ஸ்நாக்கிங் சென்டர்ஸு எல்லாமே சேர்த்து. ஈவெண்ட் டேஸ் பார்த்திங்கன்னா லாஸ்ட் வென்ஸ்டேலேருந்து இன்றைக்கி வரைக்கும், இந்த சாட்டர்டே இன்றைக்கி வரைக்கும் அந்த 4-5 days வச்சுருப்பாங்க. இன்றைக்கி தாங்க லாஸ்ட் டே, அதனால் நீங்கள் இங்கே பக்கத்தில் எதுவும் இருந்தீங்கன்னா மறக்காமல் போயிட்டு வாங்க. காலையில் 11:00 பரேட் ஸ்டார்ட் பண்ணும், அப்போலேருந்தே வந்து நைட்டு 10:00 வரைக்கும் இருக்கும். நேற்று வந்து ஃபயர் ஒர்க்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபயர் ஒர்க்ஸ் டேக்கு நாங்களும் இந்த வருஷம் போகல. ஜென்ரலாக அது வந்து ட்ரோன்லாம் வச்சு லெட்டர்ஸ்லாம் வச்சு வெல்கம் பண்ணுவாங்க எழுதி ஃபயர் ஒர்க்ஸ் மூலமாகவே. அப்புறமா உள்ள என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஓல்டு ஃபேஷன் ஸ்டைலில் இண்டிவிஜுவல் டிக்கெட்ஸாகவும் இருக்கும், லைக் 25 tickets $30. அப்புறமா அதே சமயம் $30 கொடுத்தோன்னா இண்டிவிஜுவல் ரிஸ்ட் பேண்டும் அவங்களே கையில் மாட்டி விடுவாங்க. ரிஸ்ட் பேண்ட் வாங்கினோன்னாக்கா அன்லிமிட்டட் ரைட்ஸ் போகலாம். அதுவே டிக்கெட்ஸ் எடுத்தோன்னா மினிமம் 4 tickets ப்ரைஸ்லேருந்து ஒரு ஒரு ரைடுக்கும் அவைலபிள் இருக்கும். ஒரு சிலது 5 tickets கூட கேட்பாங்க. ஹைட் வந்து முக்கியமான க்ரைட்டீரியா. பிள்ளைங்களோட ஹைட் எது ஃபிட் ஆகுதோ அதுக்கு தான் அவங்க ஃப்ரீயாக போக முடியும். ஒரு சிலதுக்கு அடல்ட்டோடு தான் போகலான்னு போட்டிருக்கோம், கொஞ்சம் கம்மியான ஹைட்டாக இருந்தாக்க. ஸோ அதுக்கும் நம்ம வந்து பேரண்ட்ஸ் கூட போகிற மாதிரி இருக்கும். இதுதான் ரிங் ஆஃப் ஃபயர், ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணாங்க பிள்ளைங்க. இது இருக்கிறதுலே ஹைலைட் ஆன அந்த ரிங் ஆஃப் ஃபயர் வந்து ஹையஸ்ட்டு ஹைட் உள்ள ரைடு. நாங்கள் போயிருந்தப்பவே ஆனால் அதுக்கு நடுவில் கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருந்ததுனால நடுவில் ஒரு குட்டி பிரேக் கொடுத்தாங்க. பட் ஸ்டில் ஈவெண்ட் முடியறதுக்குள்ளே அதை சரி பண்ணி திரும்ப கூப்பிட்டாங்க. இது நாங்கள் போனது ஒரு வீக் டேனால அந்தளவுக்கு க்ரௌட் கிடையாது. ஆனால் வீக்கெண்ட்னால் ரொம்ப சூப்பர் க்ரௌடடாகவும் ரொம்ப லாங்கர் லாங்கர் லைன்ஸாகவும் இருக்கும். ஒரு சில ரைட்ஸ் வந்து ஒருத்தராக போனால் கூட உள்ளே லெட் பண்ணாங்க சின்ன பிள்ளைங்க, அந்த சூட்டபிள் ஹைட் இருக்கவங்க. ஒரு சிலது ரெண்டு பேராக வந்தால் மட்டும்தான் வந்து நாங்கள் லெட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. கொஞ்சம் சன்செட் டைம் ஒட்டி வந்த உடனே இந்த மாதிரி கலர்ஃபுல் லைட்ஸையும் போட்டு விட்டாங்க. அங்கே கன்சிடரபிள் க்ரௌட் சேர்றாங்கன்றதுனால கூடவே நமக்கு காப்ஸ் செக்யூரிட்டியும் அங்கே இருந்துச்சு நியர்பை. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஃபயர் சேஃப்டி வாலண்டியர்ஸ் கூட இருந்தாங்க, ஸ்டால்லாம் போட்டு வச்சு உட்காந்துருந்தாங்க. பெரும்பாலும் நிறையா மிடில் ஸ்கூல் ஹை ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அவங்களாம் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வந்திருந்தாங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேமிலிஸ் கூட நிறைய பேர் பார்க்க முடிஞ்சுது. இந்த பார்க்கிங் ஈவெண்ட்டுக்காக நெய்பரிங் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் கூட பிளாக் பண்ணி நிறுத்திட்டாங்க. அப்போ தான் ப்ராப்பர் பார்க்கிங் பிளேஸ்க்கு வந்து எல்லோரும் நிறுத்துவாங்கன்னா. நீங்கள் கட்டாயம் பக்கத்தில் இருந்தீங்கன்னா போயிட்டு வந்து சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. நன்றி.